श्रीमान्मे कडनाथार्य कविताच्युतेधरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि असद्गुरुपरम्पराये नमः. कोणदीरणम् अर्चिराद्यदीरणम् அந்த அதிகரணத்துல எந்த முக்தனா இருந்தாலும் சரி, எந்த வித்யா நிஷ்டனா இருந்தாலும் சரி, அவன் ஒரே ஒரு அர்ச்சிராதி மார்க்க வழியாதான் பரமாத்மாவை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு நேற்று சொல்லி முடிச்சான். இப்போ கிரமப்படுத்த போற இந்த இத்தனை உபநிடத்துக்கள்ல என்னென்ன அர்ச்சிராதி மார்க்கம் எப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுல எது முதல்ல சொல்லணும், எதை ரெண்டாவது சொல்லணும், அந்த கிரமத்திலே சொல்ல போறேன். இதுல இது வாயு அதிகரணம். இங்க வந்து வாயு லோகம் தேவலோகம் அப்படின்னு ரெண்டு பதம் இருக்கு. இந்த ரெண்டு பதத்துக்கும் ஒரே அர்த்தமா அல்லது வேறு வேறு அர்த்தமா? வேறு வேறு அர்த்தம்னாக்க இந்த வழியாவோ அந்த வழியாவோ, இப்படியோ இல்லை அப்படியோ அப்படின்னு நிகழ்வு பண்ண விடலாம். வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னாக்க இந்த வாயு சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஒரு தேவதா விசேஷம், அந்த தேவதா விசேஷம் ஆதிவாயுமா இருந்து இருந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கிரமம் பாருங்க. முதல்ல என்ன பண்றக்கு, அச்சிஷோ அகஹ, முதல்ல அக்னி தேவத்தை, அதன் பிறகு அகஹ அகர் தேவத்தை, அதுக்கப்புறம் அன்ன ஆபூர்யமான பட்சம், அதாவது சுக்லபக்ஷம். முழு சந்திரனையும் பார்க்கறது இல்லையோ, வளர்ந்துட்டே போறதோ இல்லையோ, ஆபூர்யமான பட்சம், சந்திரன் பூர்த்தியா பார்க்க போகக்கூடிய பட்சம் அது, அதனால சுக்லபக்ஷம். அதுக்கப்புறம் ஆபூர்யமான பட்சம் அந்த சுக்லபக்ஷத்துக்கு அப்புறம் ஆறு மாதங்களான உத்தராயண மாதம். இந்த கிரமத்துல பார்த்தா ஒரு விஷயம் தெரியும், முதல்ல அக்னி தேவதை, அதுக்கப்புறம் பகல், அதுக்கப்புறம் நாட்கள் 15 நாள், அதன் பிறகு ஆறு மாசம், அதன் பிறகு சம்வத்சரம், மாசேபிய சம்வத்சரம் அப்படின்னு நாலாவது ஸ்தானத்துல வருஷம் இருக்கு, சம்வத்சரம் இருக்கு. இந்த சம்வத்சரத்துக்கு அப்புறம் அங்க உபனிஷத் வாக்கியத்துல, அதாவது சாந்தோக்கிய உபநிடத்துல சம்வத்சர ஆதித்யம் அப்படின்னு இருக்கு. சம்வத்சரத்துக்கு அப்புறம் ஆதித்யனை அடைகிறான் அப்படின்னு இருக்காங்க. இது இது வந்து முக்காவசியத்துல அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனால் இந்த சம்வத்சரம் வந்துருச்சோம்னு வச்சுக்கோங்க, அதன் பிறகு தேவலோகம்னு ஒண்ணு இருக்கு, தேவலோக அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஏன்னா பிரகதாரண்யத்துல அந்த சம்வத்சரத்துக்கும் ஆதித்யனுக்கும் நடுவுல இருக்கு, மாசேபியோ தேவலோகம் தேவலோகா ஆதித்யம் அப்படின்னு இருக்கு. மாசேபியாக வந்து தேவலோகம், தேவலோகா ஆதித்யம்னு ஒரு பதம் இருக்கு. இப்போ முதல்ல நாம் என்ன சொன்னோம், பகல் அக்னி, பகல் சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்வத்சரம் அப்படின்னு அங்க படிச்சது, அதாவது உபகோசர வித்யை பஞ்சாக்னி வித்யை இதுல இந்த மாதிரி படிக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப வந்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம்ன்றது 12 மாசம். அதனால அந்த மாச கணக்குல பார்த்தோம்னாக்க முதல்ல நாள் ஒரு பகல், அதன் பிறகு 15 நாள், அதன் பிறகு ஆறு மாசம், இப்படி நாள் வந்துருச்சு, அக்னி பகல் சுக்லபக்ஷம் ஆறு மாசம், அதன் பிறகு சம்வத்சரம் 12 மாசம். அதிக அதிகம் முதல்ல அல்ப சங்கியா, அதுக்கப்புறம் அதிக சங்கியா, அந்த கிரமத்தில் அது போகிறது, அதனால சம்வத்சரம் சொல்லியாது. ஆனால் இந்த இதில் வந்து பிரகதா, இது வந்து சாந்தோக்கிய உபநிடத்தில், ஆனால் பிரகதாரண்யத்தில் எப்படி இருக்குன்னாக்கா மாசேத்தியா தேவலோகம் தேவலோகா ஆதித்யம்னு இருக்கு. எப்போ மாசத்துக்கு அப்புறம் சம்வத்சரம் இருக்கு, அங்க பார்த்தோம் சாந்தோக்கியம் உணர்ந்த, இங்க சம்வத்சரம்னு இல்லை, மாசத்துக்கு அப்புறம் தேவலோகம், அதன் பிறகு ஆதித்யம் அப்படின்னு இருக்கு. ஆரம்பத்துல குழம்புற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு கிரமம் வரைச்சே கடைசியில் எல்லாம் சரியா போயிடும்.
அகஸ்து அக்னி தேவதை, அகர் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, இது நாலு வரிசையும் வந்துடுச்சு. அந்த உத்தராயண தேவதைக்கு அப்புறம் சம்வத்சர தேவதை அப்படின்னு சாந்தோக்கி எத்தனை இருக்கு, அதன் பிறகு ஆதித்யன் அப்படின்னு இருக்கு சாந்தோக்கி உலகத்துல. இங்க வாஜதாயத்துல சம்வத்சரம் இல்லை, சம்வத்சரம் இல்லை. அதுக்கு பதிலா ஆறு மாசத்துக்கு அப்புறம் தேவலோகம் அப்படின்ட்டு, தேவலோகத்துக்கு அப்புறம் வந்து ஆதித்யன் வந்துருச்சு பிரகதாரண்யக்கு ஒரு இடத்துல. இப்போ சம்வத்சரம்ன்றது இதுல இல்லை பிரகதாரண்யக்கு ஒரு இடத்துல, சாந்தோக்கிய ஒரு இடத்துல தேவலோகம்ங்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அங்க இருக்கிறத இங்க போட்டுக்கணும், இங்க இருக்கிறத அங்க போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டா என்ன ஆகுது, இப்போ ஏழு பேர் வந்துருவா, அக்னி தேவதை, அகர் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, அப்புறம் உத்தராயண தேவதை, அதன் பிறகு சம்வத்சர தேவதை, அதன் பிறகு தேவலோக தேவதை, அதன் பிறகு ஆதித்யன். இப்ப ஏழு பேர் வந்துட்டார். இந்த கிரமத்துல பார்க்கணும். இப்போ இந்த கிரமத்துல பார்த்துட்டோம்னாக்க ஆறு ஏழு ஏழு பேர் இங்க வந்துட்டார். அதனால இந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க உத்தரோத்தரம் அதிக காலம், அதிக காலம் பூர்வபூர்வம் நியூன காலம், அதாவது பகல் பதினஞ்சு நாள், ஆறு மாசம், ஒரு வருஷம். இப்படி கிரமத்தில் இருக்கிறதுனால தேவலோகத்துக்கு முன்னாடி உத்தராயணத்துக்கு பின்னாடி மேல, உத்தராயணத்துக்கு மேல சம்வத்சரம், தேவலோகத்துக்கு முன்னாடி சம்வத்சரம், ரெண்டுத்துக்கும் நடுவில் சம்வத்சரத்தை இது பண்ணிடணும். அதன் பிறகு ஆதித்யனை வச்சுக்கணும். அது இந்த மாதிரி ஒரு கிரமம் வச்சிடணும். இப்ப தேவலோகம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப இங்கதான் இருக்கு. என்ன இதுல என்ன இருக்கு, பிரகதாரண்யக்கு ஒரு இடத்துலயே ஒரு நூறு இடத்துல முதல்ல இந்த லோகத்திலேருந்து கிளம்புறான், அவன் கிளம்பி வாயு லோகத்தை அடைஞ்சு விடுறான். அதன் பிறகு ஆதித்யனை அடைகிறான் அப்படின்னு. முதல்ல இந்த கிளம்பிட்டே வந்தான், கிரமமா போச்ச வாயு லோகத்தை அடைஞ்சான், வாயுவே அடைந்தான். அதன் பிறகு ஆதித்யனை அடைகிறான் அப்படின்னு சொல்றான். ஒரு இடத்துல தேவலோகம் சொல்லெடுத்து, இன்னொரு இடத்துல வாயு அப்படின்னு சொல்லெடுத்து. அதே மாதிரி கௌஷேரி ஒரு இடத்துலையும் அக்னி லோகம் ஆகச்சதி அமனோசா வாயு லோகம் அப்படின்னு. இப்படி அக்னிலோக சப்தம் சப்தம் இருக்கக்கூடிய சப்தத்தினால சொல்றது அர்ச்சிஷு அக்னி, அதன் பிறகு வாயுன்னு இருக்கோ. அதனால இப்ப என்ன எடுத்து அப்படின்னாக்கா வாயுலோகம்ன்றது என்னது, ஆதித்யனுக்கு முன்னாடி வாயுலோகம் வருது. அப்ப தேவலோகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தேவலோகமும் வாயுலோகமும் எந்த கிரமத்துல இருக்கு, ரெண்டும் ஒரே அர்த்தத்தை சொல்லுமா அல்லது வேற வேற அர்த்தத்தை சொல்லுமா அப்படின்னுட்டு கேள்வி வந்துடுறது. ரெண்டு அப்படி கேள்வி வருது. ஏன் வந்தது அப்படின்னாக்க பொதுவா தேவலோகம்னா தேவானாம் லோகா, அது சொர்க்கலோகம், அந்த மாதிரிதான் இப்ப சொல்லிட்டு போவோம். வாயு லோகம்னாக வாயு இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதனால அர்த்த பேதம் இருக்கு அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதனால ஆதித்யனுக்கு முன்னாடி இந்த தேவலோகமும் வாயு லோகமும் சொல்லப்பட வேணும். அதனால இப்ப என்ன எடுத்து பூர்வபக்ஷ ரீத்தியா எட்டு பேர் சொல்ற மாதிரி சொல்றான் அவன். ஏன்னா அக்னி, அகர், அகஸ்து, சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்வத்சரம், வாயுலோகம், தேவலோகம், அதன் பிறகு ஆதித்யன்,
அப்படின்னு எட்டு பேர் சொல்ற மாதிரி அவன் பேசுறான். அங்க இந்த தேவலோகமானது வாயு சப்தத்துக்கு வாயு சப்தத்தினால் சொல்லப்பட்ட என்ன பொருளோ அதை காட்டிலும் வேறுபட்டது. அதனால வாயுலோகத்திலையும் போலாம் அல்லது தேவலோகத்திலையும் போலாம் அப்படின்னு பூர்வபட்சத்துல பலன் வந்துடும். சித்தாந்தத்துல ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான், தேவலோக சப்தத்தினால வாயுலோகம் தான் சொல்லப்படுறது, அதனால வாயுவை தான் அடைகிறான். அதனால சம்வத்சரத்துக்கு அப்புறம் வாயுலோகம், வாயுலோகத்துக்கு அப்புறம் தேவலோகம் அப்படின்னு தான் வரும். சித்தாந்த ரீதியா வரும் பூர்வபக்ஷியோ இது பின்னார்த்தம்தான். ஏன் அப்படின்னாக்க இதுல விசேஷமே எதுவும் இல்லையே, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் சப்தம் இல்லை. விசேஷம் இல்லாததுனால இந்த சம்வத்சரம் இருக்கு பாருங்க, சம்வத்சரத்துக்கு அப்புறம் வாயுலோகமோ அல்லது தேவலோகமோ ஏதாவது ஒண்ணத்தை இங்க சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா வாயு சப்தத்துக்கு அர்த்தம் வேற, பொதுவா காற்று மகாபூதம், வாயு மகாபூதம் காற்று, அந்த அது சொல்றது அது அதனுடைய அபிமான தேவதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால அது அர்த்தம் வேற, தேவலோகம்னாக்க அதனுடைய அர்த்தம் வேற, தேவலோக சப்தத்துக்கு அர்த்தம் வேற, வாயுலோக சப்தத்துக்கு அர்த்தம் வேற, ரூடு பேதம் இருக்கு. லோகத்துல பிரசித்தியாச்சு, வாயுன்னு வேற தேவன்னு வேற, அவருடைய லோகம்னா அது வேற வேறதம். அதனால விசேஷம் எதுவும் இங்க இல்லை. விசேஷம் இல்லாததுனால பூர்வபக்ஷ ரீதியா ரெண்டு வேற வேற, அதனால யதேஷ்டம் வாயுவையோ தேவலோகத்தையோ சம்வத்சரத்துக்கு அப்புறம் வாயுவையோ தேவலோகத்தையோ அடைஞ்சு போகட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சமாதானம் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னாக்க இங்க பதில் சொல்ற, விசேஷமான சப்தம் இருக்கு சாமான்யமான சப்தம் இருக்கு. லோகத்தில் தேவலோகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், தேவானாம் லோகான்னு அர்த்தம். தேவதைகள்லாம் எங்க சஞ்சரிக்கிறா, வாயு மார்க்கமா தான் சஞ்சரிக்கிறா, ஆகாச மார்க்கம் வாயு மார்க்கமா தான் சஞ்சரிக்கிறா, அப்படிதான் அவ போறா அப்படின்னு தான் சொல்றேன். அதனால தேவதைகள்லாம் இருக்கிற இடம் எது அப்படின்னாக்க வாயு லோகத்துல தான் அவ இருக்கா, வாயு லோகத்துல தான் அவ எல்லாம் இருக்கா. வாயு லோகத்துல இருக்கிறதுனால வாயுனுடைய வாயு எங்க சஞ்சரிக்கிறதோ அங்கதான் தேவதைகள்லாம் வரா. அதனால இது சாமான்யமாக தேவலோக சப்தமானது வாயுவையே சொல்லும். அது மாத்திரம் இல்லை, விசேஷமா இங்க வாயு அப்படின்னு இருக்கு, வாயுமாக சதி அப்படின்னு இருக்கு, வாயு லோகம் அப்படின்னு இருக்கு, வாயும் ஆகச்சதி அப்படின்னு இருக்கு. அதனால விசேஷமே இங்க இருக்கு, விசேஷமாக ஸ்பஷ்டமா வாயு சப்தத்தையும் சொல்லெடுத்தோம், தேவலோக சப்தத்தினால பொதுவாக வாயு லோகத்தையே சொல்லெடுத்தது. தேவலோகம்னா வாயுன்னு அர்த்தம், வாயு மகாபூதம், மகாபூதம் இங்க சொல்றவங்க இல்லையோ அந்த வாயு தேவத்தை அபிமான தேவத்தை அப்படின்னு வச்சுக்கணும். அதனால இந்த மாதிரி தேவலோக சப்தத்துக்கு பொதுவாக சாமான்யமாக வாயுன்னு தான் அர்த்தம் வரும். அது மாதிரி வாயுன்றதுக்கே சாட்சாத் வாயுன்னு தான் அர்த்தம். அதனால விசேஷ சப்தமும் சாமானிய சப்தமும் சேர்ந்து தேவலோக சப்தம் சாமானிய வாச்சி, வாயுலோக சப்தம் விசேஷ வாச்சி. வாயுலோகம்னா என்ன சொல்றது அப்படின்னா வாயுஸ்தாசோ லோகஸ்ட அப்படின்னு உற்பத்தினால வாயு தான் சொல்றது, வாயுவே லோகம் வாயுலோகம், பிரம்மைவ லோக பிரம்ம லோக, அந்த மாதிரி வாயுரேவ லோக வாயுலோக வாயுஸ்தாசோ லோகஸ்ட, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணணும். அப்படி அப்படி பண்ணிட்டாக்கா அப்படி பண்ணிட்டோம்னாக்கா எல்லாமே சரியா போயிடுறது. அதனால எட்டு பேர் இல்லை ஏழு பேர் தான். முதல்ல
ஏற்கனவே சொன்ன பாருங்கோ அக்னி தேவதை, பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சமஸ்தர தேவதை, அதன் பிறகு வாயு தேவ. இப்படி ஏழு பேர் வந்துடுறார். ஏழு பேர் வந்துடுறவே இந்த அர்த்திராதி மார்க்கத்தில் இந்த கிரமத்தை பார்த்தோம்னாக்கா இந்த உபனிஷத் வாக்கியங்களுடைய பௌர்வ பிரஜம், எது முன்னாடி எது பின்னாடின்னு சுத்திச்சுக்கும். ஏன்னா பிரபாரணியத்தில் என்ன பார்த்தோம், மாசங்களை சொல்லிட்டு தேவ சாந்தோக்கிய உபனிஷத்தும் மாசங்களுக்கு அப்புறம் சம்வத்சரம்னு சொல்லிருக்கு. பிரபாரணி உபனிஷத்துல சம்வத்சர சப்தம் இல்லை, சாந்தோக்கியத்துல தேவலோக சப்தம் இல்லை, வாயு சப்தமும் இல்லை. அப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கச்ச என்ன ஆகுது, இந்த சம்வத்சரத்துக்கு அப்புறம் உத்தராயணத்துக்கு அப்புறம் சம்வத்சரம், ஏன்னா நியூன காலத்து காட்டிலும் அதிக காலம் அதிகம், அதனால நியூன காலத்துக்கு அப்புறம் சம்வத்சரத்தை சேர்த்துண்டு, சம்வத்சரத்துக்கு அப்புறம் இந்த தேவலோக சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய வாயுவை சேர்த்துக்கணும். ஆகவே ஏழு பேர் இப்ப சித்திச்சார். அது மட்டுமில்ல, வாக்கியம் ஒன்னு இருக்கு. ஏன்னா வாயு வாயு இருக்கே அதுதான் தேவதைகளுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கும். யோயம் பவதே ஏஷ தேவானாம் கிருஹா அப்படின்னு எவன் ஒருவன் பவத்தே பவனம் காத்து வீசுறதோ இல்லையோ, அந்த காத்து வீசுறது எங்க வீசுறதோ அதுதான் தேவதைகளுக்கெல்லாம் இருப்பிடம், கிரகாக கிரகங்களாக இருக்கின்றன. கிரகசப்தம் நமக்கு சங்கிக்கும் கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும், ஆனா கிரகான்னு சொல்லிடுச்சு அது வந்து சாந்தசம். வேதத்தை யாரால கேட்க முடியும், நமக்கு தெரிஞ்சது பாணினி வியாகரணம் உண்டிதான், பாணினி வியாகரத்தை வச்சு வியாகரணம் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது முக்கியம் இல்லை, எத்தனையோ வியாகரணங்கள் இருக்கு, பாணினியே வேதங்களுக்கு இலக்கணம் சொல்லணும்னு உள்ள நுழைஞ்சார். இலக்கணங்களுக்கெல்லாம் அதாவது இலக்கணம் சொல்லணும் வேத வாக்கியங்களுக்கு, இப்படி போனா அங்க அடிக்கிறது, அப்படி போனா இங்க அடிக்கிறது, வேத வாக்கியங்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். சத்தியம் ஜெயத்தின்னு தான் சொல்லணும், சத்தியமே ஜெயத்தேன்னு இருக்கு ரூபம். வேத வேத பொருள் என்ன பண்ண முடியும், அது அப்பூர்வ விஷயம், அதை என்ன சொல்றதோ அதை அப்படியே தான் ஏத்துக்கணும், அதன் விரோதமே இது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த இடத்துல தேவான யோயம் பவதே ஏஷ தேவானாம் கிருஹாஹ, எந்த காற்றானது வீசுகிறதோ அந்த காற்று இருக்கிற இடம்தான் தேவதைகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறது, வீடாக இருக்கிறது அப்படின்னு அங்க சொல்லிருக்கோம். உபனிஷத் வாக்கியமே சுருட்டு போயிடுத்து. அதனால இந்த இடத்துல சமஸ்தரத்துக்கு அப்புறம் தேவலோக சப்தத்தினால் சொல்லப்பட்ட வாயுவையே கிரகிக்க வேணும், வாயுவை தான் இங்க எடுத்துக்கணும், இல்லாத போனாக்க சரி வராது. ஆக இந்த அதிகரணத்தினால ஏழு பேர் அஸ்திராஜ மார்க்கத்துல ஏழு பேர் இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம், ஸ்லோகத்தை பார்த்தாக்கா இன்னும் சுலபமா புரியும். சம்பிராப்தோ தேவலோகோ மருதபிச சமம் வத்சராதித்ய மத்யே நைகத்வம் ரூடிபேதாத்து ததைஹது தயோஹ துல்யபாவாத்விகல்பஹ மைவம் யோயம் பிரசித்தஹ பவத இஹ மருத் தேவதானாம் கிரகத்வம் தஸ்யோக்தம் தாரகத்வாத் தத உசிதமிதம் நிர்விகல்பம் ததைக்யம். வத்சர ஆதித்ய மத்தியே சம்வத்சரம் ஆதித்யன், ரெண்டு பேர் நடுவுல தேவலோக, தேவலோகம் ஒரு பதம் பதார்த்தம் அது, ஏன் மருதபிச்சர் வாயு, மருதுன்னா வாயு,
வாயு தேவன் வாயு லோகம் அல்லது வாயு அப்படின்னு இருக்கு வாயு லோகம்னு அங்க இருக்கு இந்த ரெண்டுமே சமம் துல்லியமாக ஆதித்யன் சமஸ்கரம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இந்த ரெண்டு இந்த மருத்துவம் படிக்கப்பட்டிருக்கு வாயுவும் படிக்கப்பட்டிருக்கு தேவலோகமும் படிக்கப்பட்டிருக்கு ரெண்டும் சமமா படிக்கப்பட்டிருக்கு அடுத்தது தேவலோகம் அப்படின்னுட்டு ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல வாயும் அதிகரிச்சது அதிகரிச்சது அப்படின்னு இருக்கு எப்படி ரெண்டுமே சமமாக ஒரே இடத்துல படிக்கப்படும் ஒரே இடத்துலனாக்க சம்வத்சரத்துக்கும் ஆதித்யனுக்கும் நடுவுல ரெண்டு பேரும் படிக்கப்பட்டிருக்கா வாயு சப்தத்தினால் சொல்லப்பட்ட பதார்த்தமும் தேவலோக சப்தத்தினால் சொல்லப்பட்ட பதார்த்தமும் ஒரே இடத்துல படிக்கப்பட்டிருக்கு அதனால ஒரே ஸ்தானத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால எதை முதல்ல வச்சுக்கிறது எதை பின்னாடி வச்சுக்கிறது அல்லது ரெண்டுமே ஒன்னேவா எப்படின்னா சந்தேகம் வந்துடும் அப்போ அது சமம் சம்பிராப்த சமமாக இங்கு உபநிஷத்தினால சொல்லப்பட்டிருக்குது சுருதியினால பிரதிபாதிக்கப்பட்டிருக்கு இப்போ என்னன்னாக்க தேவலோகம்ன்றது பிரதாரணிக உபநிஷத்துல இன்னொரு இடத்துல வாயு அப்படின்னு கௌசிக உபநிஷத்துல அங்கேயே பிரதாரணிக்கிறோம் வாயுன்னு இருக்கு கௌசிகளையும் வாயுன்னு இருக்கு அதனால இது ரெண்டும் எப்படி ஒரே அர்த்தமா அல்லது வேறு வேறு அர்த்தமா அப்படின்லாம் கேள்வி வந்துடுது அதற்கு பதில் பூர்வபட்சி சொல்றான் ரூடி பேதா ரூடி இருக்கு ரூடின்னா என்ன அர்த்தம் அவன் தேவதத்தன் இவன் யஜ்யதத்தன் சொல்றான் தேவதத்தன் ஒத்தன் யஜ்யதத்தன் ஒத்தன் ரெண்டு பேரும் ஒன்னாவே ஆக மாட்டார் இவன் வேற அவன் வேற யஜ்யதத்த சுத்தத்துக்கு அர்த்தம் வேற தேவதத்த சுத்தத்துக்கு அர்த்தம் வேற ஏன்னா ரூடி ரூடியா தேவதத்தன்றது தேவதத்த உடம்ப காமிக்கிறது யஜ்யதத்தன்றது யஜ்யதத்தனை காமிக்கிறது இது ரூடியா அந்தந்த பின்ன பின்னமான வேறு வேறு பதார்த்தங்களை காமிப்போம் அந்த மாதிரி தேவலோகம் என்ன வாயு சப்தம் என்ன இது இதுல வந்து தேவானாம் லோகா தேவலோகான்னு ஒரு இது அது மாதிரி வாயுவில் வாயு சப்தத்தினால வாயு சொல்லப்பட்டது தேவலோக சப்தத்தினால தேவதைகளுடைய லோகம் சொல்லப்பட்டது அப்படின்னு ரூடி பேதம் அர்த்த பேதம் இருக்கே அதனால தயோகோ தேவலோக சப்தம் என்ன மாதிரி வாயு சப்தம் என்ன இந்த ரெண்டுத்துக்குமே ஏகத்துவம் ஐக்கியம் சொல்லக்கூடாது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரூடி பேசாது இல்லாத போனா எல்லா சப்தத்துக்கும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியாது ஆயிடும் ஆனா அது சொல்லக்கூடாது ஆனா அது மாதிரி வராது லோகத்துல வேற வேற அர்த்தங்களை சொல்லும் பொழுது ஒரே அர்த்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால ஏகத்துவம் வராது ஏகத்துவம் அப்ப என்ன பண்றது சதகா அந்த காரணத்தினால இஹ இந்த ஆதிவாயிகால அதிவகனா அதுல துல்லிய பாவாத்து தேவலோகம் வாயு இது ரெண்டுமே சுருதியினால தான் சொல்லப்பட்டது நாம ஏதோ கல்பிச்சுள்ள சுருதி தான் இதை சொல்லியிருக்கு சுருதி சொல்லித்தானே அப்படியே தானே ஏத்துண்டாகணும் ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துண்டாகணும் ஒண்ணுத்த தள்ளுறது ஒண்ணுத்த ஏத்துக்கிறதுன்றது கூடாது ரெண்டுத்தையும் ஏத்துட்டு தான் ஆகணும் ஏன்னா துல்லிய பிரமாணம் ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரே பிரமாணம் தான் உபநிஷத்து தான் பிரமாணம் வேதம் தான் பிரமாணம் அது மாதிரி ரூடி ரூடி சப்தமும் இங்க இருக்கு ரூடியும் ஒவ்வொரு வெவ்வேறு அர்த்தத்தை சொல்றது வெவ்வேறு பதார்த்தத்துக்கு பிரமாணமும் உபநிஷத்திற்கு அதுவும் இந்த மாதிரி சொல்றது அதனால விகல்ப சில சமயம் தேவலோகத்துக்கு அதிவிகனம் சில சமயம் வாயுவுக்கு ஆதிவாயுகால சில சமயம் தேவலோகம் நடந்துட்டு போறது அந்த தேவத்தை இன்னொரு சமயத்துல வாயுலோக தேவத்தை இந்த மாதிரி விகல்பம் வச்சிருக்கோம் விகல்பம் வச்சுட்டாக்க ஒன்னுத்துக்கு பாதம் வரும் இன்னொன்னுத்துக்கு பரிகிரகம் வரும் நீங்க தேவலோகத்தை எடுத்துட்டாக்க வாயுலோகமானது வாயு தேவத்தை அது பாதிக்கப்பட்டதா ஆகும் அது எடுக்க மாட்டோம் வாயு எடுத்துட்டோம்னாக்க தேவலோகத்தை விட்டுடுவோம் வாயுலோகத்தை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி
விகல்பம் தான் சொல்லிட்டு போகணும். இப்படி விகல்பம் சொல்லிட்டு போனாக்கா என்ன ஆகும், இந்த ஏழு பேர் சொன்னோம் அது எட்டு ஆகும், அந்த எட்டுல இவனோ அல்லது அவனோ அப்படின்னு துல்லியமா இருக்கிறதுனால இவனையோ அவனையோ ஆதித்யனுக்கு முன்னாடி சமஸ்தத்துக்கு பின்னாடி தேவலோகத்தையோ வாயுவையோ அப்பப்ப எடுத்துக்கிட்டோம். யாருக்கு பிடி எதையோ எந்த தேவதையை பிடிச்சிருந்தோ அந்த தேவதையை எடுத்துக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம் மைவம், இந்த மாதிரி ஆட்சேபம் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இஹ இங்கே இந்த லோகத்துல யோயம் பிரசித்தா மருது பவதி, எந்த அவன் பிரசித்தமான எந்த அவன் பிரசித்தமானவனோ வாயு மருத்து பிரசித்தமான வாயுவானது பாவத்தை வீசுகிறது பவமானம் அப்படியே காத்து அடிச்சுட்டே இருக்கிறது அது பவத்தை. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது காத்து அடிக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரியோ அந்த காத்தானது எல்லாருக்கும் எல்லாராலையும் தெரியப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். நம்ம பார்த்தோம்னா அர்த்தம் காத்து வந்து இடைவெளி இருந்ததுன்னா அந்த இடத்துல வராது. அதாவது ஒரு சுவர் இருக்குது அந்த இடத்துல காத்து வராது. அதே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப காத்து நல்லா வருது. அந்த வாயுவானது அந்த வாயு என்ன பண்றது என்ன சசிய இது பிரசித்தமானது வாயுன்னு ஒண்ணு இருக்குது அது எது வீசுகிறது காத்து அடிக்கிறது அதுதான் வாயு. அந்த வாயுவுக்கு சசிய அந்த வாயு வாயுவுக்கு தாரகத்வா இப்ப பாருங்க நாம இந்த பூலோகத்துல இருப்போம் நமக்கு மேல அந்தரிக்ஷம் இருக்கு அதுதான் காத்து வீசின் இருக்கு. அந்த காத்து தான் என்ன பண்றதுன்னாக்கா மேல இருக்க அனைத்து லோகத்தையும் தாங்கிட்டு இருக்குது. பிரமா தாங்குற இந்த வாயுத்துவா தாங்குற அதனால எல்லாத்துக்கும் தாரகமா இருக்கிறது இந்த வாயு தான் தாரகத்துவார். அது எல்லாத்தையும் தரிக்கிறது அதுல தேவலோகத்தையும் தரிக்கிறது தேவர்களுடைய இருப்பிடத்தையும் தரிக்கிறது தரிக்கிற தேவர்களையும் தரிக்கிறதுனால இது தேவலோகம்னு இதுக்கு பேர் வந்துருக்கு. அதனாலதான் தேவதானாம் கிரகத்துவம் யுக்தம் தேவதைகளுக்கெல்லாம் இது கிரகமாக இருக்கின்றது கிரகமாக இருக்கின்றது ஆமாசஸ்தானம். தேவதைகள்லாம் இருக்கிறதுக்கு இந்த வாயு தான் இடமா இருக்கு. எங்க யோயம் பவதே ஏஷ தேவானாம் கிரகாடி சொல்லும் பாருங்க அந்த வாக்கியம். அந்த வாக்கியத்தினால தேவதைகளுக்கெல்லாம் இருப்பிடம் வாயுதான் இருப்பிடம் அப்படின்றது இந்த உபநிடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுத்து. உபநிடத்தை சொல்லி கொடுத்தோம்னாக்க அதை வந்து யாரால தள்ள முடியும். அதனால தேவலோகம்னாக்க தேவதைகளுடைய இருப்பிடம்னு அர்த்தம். தேவதைகளுடைய இருப்பிடம் எதுனாக்க வாயுதான். அந்த வாயுல தான் இந்த தேவதைகள்லாம் இருக்கா அது சொல்றது. அந்த காரணத்தினால தேவதைகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறது வாயு. அந்த காரணத்தினால நிர்விகல்பம் விகல்பம் சொன்னாக்க தோஷம் வரும். எட்டு தோஷங்கள் சொல்ற விமம்சக்கள் இதுவா அதுவா பிரீதில் எது எதை எவையில் எது எதை நெல்ல கொண்டோ யவதானியத்தை கொண்டோ யாகம் பண்ண சொல்லிடுச்சோ அப்போ ஏதாவது ஒண்ணு தான் பண்ண முடியும் ரெண்டுத்தையும் வச்சு பண்ண முடியாது. பிரீகி எடுத்துன்னு வச்சுக்கோங்க அப்போ யவதானியத்தை அதை தியாகம் பண்ணிடணும் அதை விட்டுடுறோம். அதனால ஒண்ணு ரெண்டு இருக்கச்சே ஒண்ணுத்த எடுத்துக்கிறோம் ஒண்ணுத்த தள்ளிடுறோன்றதுனால ரெண்டு தோஷம் வரும். அதுக்கப்புறம் எவத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ முதல்ல விரிகி எடுத்துனோம்னா அந்த விரிகி சாஸ்திரத்துக்கு பாதம் வந்துடும். யவ சாஸ்திரத்துக்கு பாதம் சொன்னோம் முதல்ல விரிகி எடுக்கச்சே அப்போ யவ சாஸ்திரத்தை எடுக்கிற சமயத்துல எது பாதிக்கப்பட்டதோ அதை திருப்பி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நாலு
எட்டு பன்னெண்டு இப்படி கிரமம் போகும். மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்ததுனாக்கா எட்டு தோஷம், மூணு வருஷம் இருந்ததுனாக்கா பன்னெண்டு தோஷம். ஏன்னா மூணு கோயில் ஒவ்வொன்றுத்திலையும் நாலு நாலு தோஷங்கள். இதை உத்தமூர்த்தி சுவாமியெல்லாம் எழுதியிருக்கார் அற்புதமாக. இப்படி தோஷம் இரண்டே போகும். அதனால அந்த விகல்பத்தை ஆசிரியக்கிறது முடிஞ்சதையும் ஒத்துக்க மாட்டா தெரியவா. விகல்பத்தை எடுத்துட்டோம்னாக்கா தோஷம் வந்துடும். இந்த தோஷம் வந்ததுன்னாக்கா அதை பெரியவா ஏத்துக்கவே மாட்டார். பெரியவா ஏத்துக்காத விஷயத்த நம்ம இன்னைக்கு ஏத்துக்கூடாது. அதனால விகல்பம்னு ஒத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ தேவலோகம் வாயுலோகம் ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொன்னாக்கா இதுவோ அதுவோ அப்படின்னு எடுத்துட்டாக்கா இதை எடுக்கச்ச அதை எடுத்துக்க மாட்டோம், அது தோஷம். அதை எடுத்துக்கிட்ட இதை எடுக்க மாட்டோம், இது ஒரு தோஷம். இப்படி தோஷம் போயிட்டே இருந்ததுனாக்க அஷ்டதோஷம் வந்துடும். அந்த மாதிரி விகல்பமானது வேண்டியதில்லை. நிர்விகல்பம் உச்சிதம், அதுதான் சரி. நிர்விகல்பத்தை தான் கிரகிக்கணும். தோஷத்தோட கூட விகல்பத்தை கிரகிக்கிறத காட்டணும். தோஷமற்ற இந்த ரெண்டுத்தையும் ஒரே அர்த்தமா எடுத்துக்கிறது விசேஷம். நாங்க என்னவோ கல்பிச்சுள்ள இது உபநிடத் வாக்கியங்களே அது ஸ்பஷ்டமா சொல்றது. இதம் ததைக்கியம், இதம் அதாவது இந்த ததைக்கியம் அந்த ரெண்டுத்துக்கும், தேவலோகம் என்ன வாயு என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் ஐக்கியமானது சித்தமாயிடுச்சு. அதாவது தேவலோக சுத்தமோ வாயு சுத்தமோ ரெண்டுமே ஒரே வசுவதான் சொல்றது. ரெண்டும் மாறி மாறி சொல்றதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு இப்ப சொன்னோம். தேவலோக சத்தத்துக்கு வாயுன்னே அர்த்தம் உண்டு. இன்னொன்னு அங்க வாயுவே படிக்கப்பட்டிருக்கு. லகுவா ஒரு அர்த்தம் சித்திக்கிச்ச தோஷத்தோட கூடின அர்த்தத்தை இன்னைக்கும் எடுத்துக்க கூடாது. எது சுலபமா சுதுவா இருக்குதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். எது லகு இல்லையோ சுலுவா இல்லையோ அதை தள்ளிடணும். இங்க வந்து விகல்பம்னு சொன்னாக்க தோஷங்களோட கூடினது. தோஷங்களோட கூடினதுக்கெல்லாம் இங்க அகத்தியா இருக்குது, கத்தி இல்லை, என்னென்னவோ காரணங்கள் சொல்லி நம்ம கல்பிக்கணும். ஒரு போய் சொன்னா தொடர்ந்து போய் சொல்லிட்டே வரணும். உண்மையா சொல்றவனுக்கு எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே பேசலாம். ஏன்னா பொய்யின்றது தோஷம் இல்லையா. மாட்டினோன்ன அனைத்து பொய்களும் அடிபட்டு போடும். அதனால அது கூடாது. ஆகவே தேவலோக சுத்தமும் வாயு சுத்தமும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. நீ விகல்பம்னு சொன்னாக்கா எட்டு தோஷம்லாம் வந்துடும். தோஷங்கள்லாம் வந்துருச்சுன்னாக்கா அந்த தோஷத்தை சமாளிக்கணும், அதற்கு சமாதானம் சொல்லணும். இதுவோ மோட்ச விஷயமானது. மோட்ச விஷயமான விஷயத்துல தோஷங்கள் எல்லாம் சேர்த்து அழிக்கக்கூடாது. அப்படிலாம் சொல்லணும்னாக்கா நிறைய தப்பு வரும், கடைசியில் சாஸ்திரமே அடிபட்டு போயிடும். இன்னொன்னு இந்த தேவானாம் கிருஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துக்கெல்லாம் கூட அர்த்தம் இல்லாம போயிடும். அதுக்கு வைத்தியம் வந்துடும். அதாவது அது அந்த வாக்கியமே தேவையில்லை, அந்த வாக்கியமே பிரமாணம் இல்லை அப்படி அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வந்து யாராவது ஒத்துப்பாடா. ஆகவே இந்த அதிகரணத்தின் பிரகாரம் வாயுலோகம் தேவலோகம் அல்லது வாயு தேவலோகம் இது ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. ஒரே அர்த்தத்தை சொல்றதுனால விகல்பம் ஏன் வருது? ஒரே அர்த்தத்துக்கு விகல்பம் வருமானா? ரெண்டு அர்த்தம், அது ஒண்ணு இது ஒண்ணு. யவசாஸ்திரம் மிருகி சாஸ்திரம், தகி சாஸ்திரம் பயசாஸ்திரம் அப்படின்னாக்க அங்க வேற வேற வஸ்து. அதனால அங்க விகல்பம் சொல்லலாம். விகல்பம் சொன்னாக்க எட்டு தோஷங்கள் அப்படின்னா சொல்லலாம். இங்க அந்த மாதிரி இல்லவே இல்லையே, ரெண்டும் ஒண்ணு தானே. தேவலோகமும் வாயுமும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றதுன்றதுனால இதுதான் கிரமம். அதனால இந்த தேவலோக சத்தத்திற்கான கூட தேவஸ்தானத்துவம் அப்படின்னு ஒரு குணம், அதனால வாயு தான் சொல்லப்படுறது. அதனால பூரப்பட்டு சொன்ன தோஷமும் வராது. ரூடி வேதம் அப்படின்னா ரூடி வேதம் எங்க இருக்கு? இங்க அது அர்த்தம் வேற, இது அர்த்தம் வேற, வேண்டாம். தேவதையினுடைய இருப்பிடம் அர்த்தம், அது இருப்பிடம் வாயு தான். அது உபரிடத்தை நம்ம சொல்லி காமிக்கிறோம் பிரமாணமாக. அதனால கூறப்பட்டு சொன்ன யுக்திங்கிறது இங்க ஏறவே ஏறாது. சித்தாந்திகள் சொல்றதுதான் சரியா அமையும்.
அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். சம்பிராப்தஹ தேவலோகஹ மருதபிச சமம் வத்சராதித்யமத்யே நைகத்வம் ரூடிபேதாத் ததைஹத் தயோஹ துல்யபாவாத் விகல்பஹ மைவம் யோயம் பிரசித்தஹ பவத இஹ மருத்தேவதானாம் கிருஹத்வம் சஸ்யோக்தம் தாரகத்வாத் தத உச்சிதமிதம் நிர்விகல்பம் ததைக்கியம் அப்படின்னு சாதிச்சு முடிச்சார். இப்போ சூத்திரம், ஒரே ஒரு சூத்திரம், வாயும் அப்தா அவிதேத விதேசாபியாம். வாயும், வாயுவை அப்தாத்து, அப்தான் அப்தம்னாக சமஸ்தரம் வருஷம், அப்தா சமஸ்தராத்து சமஸ்தரத்துக்கு அப்புறம் வாயுவை சேர்த்துருங்கோ, நிவேசம் பண்ணுங்கோ. அஸ்திராதி மார்க்கத்துல வாயுவை சமஸ்தரத்துக்கு அப்புறம், சமஸ்தர தேவத்துக்கு அப்புறம் வாயு தேவத்தையே அதில் சேர்த்து விடுங்கோ. ஏன் அபிஷேக விசேஷாபியாம், தேவலோக சித்தன்றது பொதுவா தேவதைகளுக்கெல்லாம் இருப்பிடம் அப்படின்னுட்டு தேவலோக சித்தமானது வாயுவையே சொல்லும். இது அபிஷேகம், அபிஷேகம்னா சாமானியம். விசேஷம்னாக்கா விசேஷ சாஸ்திரம், என்னது வாயும் ஆகச்சதி அப்படின்னு இருக்க வாய், வாயுவை அடைகிறான், வாயுவை அடைகிறான்னே இங்க ஸ்பஷ்டமா இருக்கு. வாயுவை அடைகிறான் ஸ்பஷ்டமா இருக்குச்ச, அந்த விசேஷமான சப்தம் வாயு சப்தம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, வாயு சப்தம் வாயுவே சொல்லட்டும், தேவலோக சப்தம் வாயு எப்படி சொல்லும் அப்படின்னா உபனிஷத் வாக்கியம் பவதே ச தேவானாம் கிரகா அப்படின்னு இருக்குது. யோயம் பவதே ஏக தேவானாம் கிரகா, யவனருமன் வீசுகிறானோ அடிக்கிறானோ காற்று, அவன்தான் தேவதைகளுக்கு எல்லாம் இருப்பிடமாக வீடாக இருக்கிறான் அப்படின்னு வாக்கியம் சொல்லிட்டு போயிட்டு. அந்த வாக்கியத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம் தேவலோகம்னாக்க தேவதைகளுடைய இருப்பிடம்ன்றது. அதனால ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் சொல்றது. ஒரே அர்த்தத்தை சொல்றதுனால இந்த தேவலோக சப்தமும் வாயு சப்தமும் ஒரே அர்த்தம், வாயுவையே சொல்றது. அந்த அதனால வாயுவை என்ன பண்ணுங்கோ சம்வத்சரத்துக்கு அப்புறம் சேருங்கோ, சம்வத்சரத்துக்கு அப்புறம் ஆதித்யனுக்கு முன்னாடி, சம்வத்சரத்துக்கு பின்னாடி, சம்வத்சராது ஊர்த்வம் ஆதித்யாது பூர்வம், ஆதித்யனுக்கு முன்னாடியாகவும் சம்வத்சரத்துக்கு பின்னாடியாகவும் வாயுவை சேர்த்து விட்டுருந்தோம். அப்படி சேர்த்தாக்கா ஏழு ஆதிவாயுகள் இங்கே கிடைப்பார். பின்னாடி சொன்ன மாதிரி அக்னி தேவதை, பகல் தேவதை, சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, வாயு தேவதை, அதன் பிறகு ஆதித்ய தேவதை, இப்படி ஏழு பேர் கிடைப்பார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால, இந்த அதிகரணத்தினுடைய விஷயமே அதான், இந்த அதிகரணத்துல இந்த விஷயத்தை சாதிச்ச முடிச்சு. அத ஒரே ஸ்லோகத்தினாலேயே ஒரே சூத்திரத்தினாலேயே சுவாமி சூத்திரகாரர் சுவாமி தேவியன் எம்பெருமானார் எல்லாரும் கூட்டார். ஆக வாயு அதிகரணன்றது இவ்வாறாக முடிந்தது. கவிதாட்சிகதிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.